நம்ம வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புற அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்திக் மீது அவரது ரசிகர்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்துள்ளார்களோ அவரும் அதே அளவுக்கு அவர்களை நேசிக்கிறார் இந்நிலையில் தான் கார்த்திக் மக்கள் நல மன்றத்தின் சென்னை மாவட்ட அமைப்பாளரான சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த நித்யானந்தன் என்பவர் நேற்று முன்தினம் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிய போது உளுந்தூர்பேட்டை அருகே வாகன விபத்தில் உயிரிழந்தார் அவர் நடிகர் கார்த்திக்கின் தீவிர ரசிகர் மேலும் கார்த்திக் சினிமா துறையில் நுழைந்த சமயத்தில் இருந்து அவருடன் இருக்கிறார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நித்யானந்தன் வாகன விபத்தில் உயிரிழந்தார் நேற்று இரவு உடற்கூறு முடிந்து உடனர்களிடம் நித்யானந்தனின் உடலும் ஒப்படைக்கப்பட்டது இந்த தகவல் உடனே கார்த்திக்கு தெரிவிக்கப்பட்டது சென்னை கொண்டு வரப்பட்ட அவரின் உடலுக்கு நடிகர் கார்த்திக் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தினார் மேலும் அவரின் குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறினார் நித்யாவின் உடலை பார்த்து கார்த்திக் அழுதுவிட்டார் நித்யாவின் குடும்பத்தார் ஒரு பக்கம் கதற கார்த்திக் மறுபதம் அழுதபோது எடுத்த வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது ரசிகர்களுக்காக கார்த்திக் கண்ணீர் விட்டதை பார்த்த பிற ரசிகர்கள் நெகிழ்ந்து போயுள்ளார்கள் கார்த்திக்கின் வீடியோவை பார்த்த பிற நடிகர்களின் ரசிகர்களும் இவருக்கு தான் ரசிகர்கள் மீது எவ்வளவு அன்பு என்றும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்திக் ரசிகர் மன்றத்தின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக இருந்த ஜீவன் குமார் திருமணமான இரண்டு மாதத்திலேயே கார் விபத்தில் பலியானார் அவரது உடலை பார்த்த கார்த்திக் துக்கம் தாங்காமல் கதறி அழுதார் மேலும் ரசிகர்கள் யாரும் முடிந்தவரை இரவில் பயணம் செய்ய வேண்டாம் இரவு பயணத்தால் தான் தூக்கத்தில் விபத்து ஏற்படும் என்றும் கார்த்திக் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கார்த்திகை உண்மையை பாராட்டணும் தன்னுடைய ரசிகருக்காக அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க